ரெட் கார்ட் போட்டும் தில்லு குறையாத நயன்தாரா அனாமிகா படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம் நயன்தாரா இதனால அந்த படத்தோட டைரக்டரான ஷேகர் கமுலா நயன்தாரா மேல சர்ச்சையை கொண்டு வந்தாரு அதையடுத்து ஆந்திரா தயாரிப்பாளர் சங்கம் நயன்தாராவுக்கு ஒரு வருடம் எந்த தெலுங்கு படத்திலயும் நடிக்க முடியாத ரெட் கார்டு போட்டுச்சு ஆனா அங்க இருக்க சில பிரபலங்கள் எப்படியோ நயன்தாரா கெஞ்சி கூத்தாடி மீண்டும் தெலுங்கு படங்கள்ல நடிக்க வருவாங்கன்னு தான் நினைச்சிருந்தாங்களாம் ஆனா அதையடுத்து ஆந்திரா பக்கமே அவங்க தலைக்காட்டுலயா சில அபிமான ஹீரோக்கள் உங்களுக்காக தயாரிப்பாளர் கிட்ட பேசட்டுமான்னு முன் வந்த போது அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நயன்தாரா அதனால இப்போ தமிழ்ல கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் கேட்ச் பண்ணிட்டு வரும் நயன்தாரா இப்போவும் மாறல எத்தனை பெரிய டைரக்டரோட படமா இருந்தாலும் அக்ரிமெண்ட் போடும்போதே எந்த காரணம் கொண்டும் ப்ரமோஷன் காட்சிகளுக்கு வர மாட்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கூறி அதை எழுத்து பூர்வமாக்கி அவங்க கிட்ட கையெழுத்து முன்கூட்டியே வாங்கிக்கிறாங்களாம் அதை பார்த்து ஆந்திராவில் விழுந்த ரெட் கார்டு கோடம்பாக்கத்துலயும் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்கன்னு சிலர் நயன்தாராவை அச்சுறுத்துனாங்களாம் அதுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒருவேளை தமிழ்நாட்லேயும் ரெட் கார்டு விழுந்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன்னு தில்லா சொல்லிட்டு இருக்காங்களாம் ஆனால் நயன்தாராவோட இந்த பேச்சு பட அதிபர்கள் மத்தியில் அவங்க மேலே அதிருப்தியான சூழலை உருவாக்கியிருக்கு